பத்தாம் வகுப்பு கணிதத் தேர்வில் எளிமையாக பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு எளிய வழி, சில கணக்குகளை திரும்பி பார்த்த மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம 5 மதிப்பெண் வினாக்கள், 8 மதிப்பெண் வினா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுங்கிறது இது ஒரு சுருக்கம். ஈஸியாக அதை ஞாபகப்படுத்துகிற நேர்விகித மாறல் கணக்கு, நேர்விகித மாறலில் ரொம்ப எளிமை. இந்த 8 8 16 மார்க் போக சில சாப்டர்ஸை மட்டும் முன்வேடில் நீங்கள் 14 செம்முக்கும் 12 செம்மு புக் பேக்கில் இருந்தால் கேட்குறாங்க. 2 2 செம்மு தான் கிரியேட்டிவ் கொஸ்டின். புக் பேக்கில் இருக்கக்கூடிய அத்தனை ஒன்வேடையும் வட்டம் வரைகிற வரைக்கும் ஒரே ஸ்டெப்பு தான். அடிக்கோடு போடுவோம், மேலேயும் கீழே வில்லு வெட்டுவோம், கோணத்தை கோணமானியை கீழே வச்சு அளவெடுப்போம், மேலும் கீழே வில் வெட்டுவோம். வெட்டிட்டு அந்த 90 டிகிரி கோட்டில் சந்திக்கிற மாதிரி, அடிக்கோட்டுடைய மையப்புள்ளி சந்திக்கிற மாதிரி ஒரு கோடு வரைவோம், ஒரு வட்டம் வரைவோம். 3 மாடல் இருக்குது. இதுக்கு முதல் மாடலுக்கு நம்ம என்ன செய்வோம், வட்டத்தின் இடது பக்கத்தில் வில்லு வெட்டுவோம். இடது பக்கத்தில் வில்லு வெட்டி அந்த இடது பக்கமும் முக்கோணத்தின் அடிப்பக்கத்தின் 2 முனைகளையும் சேர்த்து விடுறோம். இது ஒரு மாடல். இதே இது 2வது மாடல் முக்கோணம் வரைதல். நம்ம கணக்கில் 48 லிருந்து 50 மதிப்பெண் வரைக்கும் எளிமையாக பெற்றுலாம். நமக்கு 48 to 50ங்கிறத விட கணிதத்தில் பாஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறதான் இது எதிர்விகித மாறல். எதிர்விகித மாறல்னால் அந்த கிராஃப் வந்து கொஞ்சம் வளைவாக இருக்கும். நேர்விகித மாறல் அப்படின்னா கிராஃப் கோடு வந்து நேராக இருக்கும். எதிர்விகித மாறலில் கிராஃபுடைய கோடு வந்து எதிர்விகித மாறல். இது பயிற்சி கணக்கில் 5வது கணக்கு. அடுத்து இது தொடுகோடு வரையிறது.